வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இந்த பார்க்க பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வார பங்கு சந்தையில முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் சேம் டேயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் இல்லை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள் நியர்பை பிரான்ச்லேருந்து கால் வரும் அவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி கூட உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வாரம் வந்து சில சாதகமான செய்திகள் தொடர்ந்து வந்த போதிலும் சந்தை வந்து சற்று அடக்கமாகவே காணப்பட்டது அப்படின்னு சொல்லிருக்காங்க கச்சா எண்ணெய் விலை குறைந்தது அப்புறம் அந்நிய முதலீட்டாளர்கள் பங்குவதை வாங்குவது தொடர்ந்ததுடன் பெரிய பாதகமான செய்திகள் எதுவும் வரல முன்னணி பங்குகள் சில தினங்களுக்கு ஏற்றமாகவும் மற்ற தினங்களில் சந்தையை இழுத்துச் செல்லும் வகையில சொல்றாங்க தேர்தல் முடிவுகள் ரிசர்வ் வட்டியை உயர்த்தக்கூடும் என்பது போன்ற உள்ளூர் காரணிகள் மீது சந்தையின் சென்டிமெண்ட் வந்து கவனம் பெற்றிருப்பதாக காணப்பட்டது ஆனால் வட்டி விகிதத்தை தற்போதைய நிலையிலேயே தொடர்வது என ரிசர்வ் வங்கி முடிவு செய்தது வாரத்தின் கடைசியில் சந்தை சரிவடைந்ததை பார்க்கும் போது வட்டி விகிதம் குறைந்தால் பங்குகளை விற்று விரைவாக லாபம் பார்த்துவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தேடர்கள் மத்தியில் இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது சோ சார்ட்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்பட்ட ஒட்டுமொத்த சரிவு நிலையின் ஐம்பது சதவிகித ரீட்ரெஸ்மெண்ட் நிலைக்கு வியாழக்கிழமை அன்று நிப்டி முன்னேறியதுதான் நிகழ்வு அடிப்படையில் நாம் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதால் ட்ரேடிங்கில் பங்கேற்றவர்கள் ஸ்டா ஸ்டாப்லாஸுக்கு மதிப்பு கொடுத்து தங்கள் வாங்கல்களை திரும்ப தோற்றம் கொண்டதாகவே சொல்லியிருக்காங்க பங்குகளை விற்பதற்கும் அழுத்தம் தரக்கூடிய நீண்ட ட்ரேடிங் பொசிஷன் இருந்த போதிலும் பெரிய அளவுல பங்குகளை விற்கும் போக்கு எதுவும் உருவாகப்படவில்லை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறுவது தொடர்பாக முரண் பாடான கருத்துகள் காணப்படுது ஆனால் பங்குகள் வாங்குவதில் முதலீட்டாளர்களிடையே பெரிய அளவில் உற்சாகம் இல்லாததையும் பார்க்கும் போது அந்த கட்சிக்கு தேர்தலில் இழப்பு ஏற்படும் என்பதற்கான சாத்தியம் இருப்பதாகவே உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ தேர்தல் முடிவுகள் ஒருவேளை பிஜேபிக்கு சாதகமாக அமைந்தால் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறுவதற்கான சாத்தியம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி நகர்வுகளுமே முன்னர் காணப்பட்ட சரிவுடன் ஒப்பிடுகையில் மிகவும் மெதுவாக இருப்பதுடன் பங்குகளின் விலைப்போக்கையும் சரி செய்து கொள்வதாகவே காணப்படுது சோ சில பகுதிகளில் சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை போன்று இந்த நகர்வினால் புதிய உச்சங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்க முடியாது இதை ஒரு பின்னணியாக கொண்டு சந்தையின் மேல் ஆஹ் நோக்கிய நகர்வுகள் குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குறுகிய கால ட்ரேடிங்களுக்கு பங்குகளின் விலை இறக்குவதற்கான ஆதரவு நிலைகள் வரும் வரை முதலீட்டாளர்கள் காத்திருக்க வேண்டும் அல்லது சந்தையின் உணர்வுகளை மாற்றக்கூடிய தேர்தல் முடிவுகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க நிப்டிக்கான ஸ்டாப்லாஸ் லெவல்கள் வந்து நான் பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பதுல இருந்து பத்தாயிரத்தி ஐநூறு வரை வச்சுக்கலாம்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதை தாண்டிய எந்த ஒரு லெவலும் சந்தையை மேல் நோக்கிய நகர்வுக்கான சரிப்படுத்தும் நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதற்கான அறிகுறியாக இருக்கும் வருகிற செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான நாளாகும் அன்று உருவாகும் போக்குதான் சந்தை தொடர்ந்து எந்த பாதையில் செல்லும் அப்படிங்கிறத உணர்த்தும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் ருப்பி வந்து இந்த வாரம் எழுபதுலேருந்து எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு ஸோ எழுபதை கட் பண்ணி ட்ரேட் ஆயிருந்தது இப்போ எழுபதுலேருந்து எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு அக்டோபர்ல எழுபத்தி நாலு கிட்ட டச் பண்ணது குறிப்பிட்ட ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க குளோபல் ஸோ க்ளோபலால் தான் இந்த வீக் வந்து நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ யூஎஸ் சைனா ட்ரூ ட்ரூஸ் அதுக்கப்புறமா வந்து சாரி ட்ரேட் ட்ரூஸ் அதுக்கப்புறம் சிஎஃப்ஓவோட அந்த அரஸ்ட் அந்த ஹூ வாய் சிஎஃப்வோட இந்த விஷயங்கள்லாம் மார்க்கெட்டை ஒரு நல்ல இறக்கத்துக்கு நம்ம இந்திய பங்கு சேர்ந்ததுலயும் இம்பேக்ட் இருந்ததை நாம கவனித்தோம் அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் ஸோ குரூட் ஆயிலோட ஓபிஇசி மீட்டிங்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா வந்து தன்னோட சப்ளையை வந்து டி டிக்ரீஸ் பண்றதா குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஜனவரில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓபிஇசியில் இருக்கிறவங்க பாயிண்ட் எயிட் மில்லியனும் ஓபிசியில் இல்லாதவங்க பாயிண்ட் ஃபோர் மில்லியனும் வந்து கட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்த மீட்டிங் வந்து ஏப்ரலில் நடக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டியூஷ்னல் இன்வெஸ்டரில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐயாயிரம் கிட்ட இ பர்ச்சேஸ் பண்ண எஃப்ஐயில் வந்து அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் பண் பை பண்ணது வந்து டிசம்பரில் எட்நூறு கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க டிஏயில் மூவாயிரம் கோடிக்கு மேலே அவங்க வந்து செல் பண்ணியிருக்கிறது ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டில் இப்போ நமக்கு வந்து அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே மீடியாஸ்ல வந்து பிஜேபிக்கு பெருசா வாய்ப்பு இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் தெலுங்கானா அதுக்கப்புறம் வந்து சட்டீஸ்கர் மிசோரம் ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறத தான் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் இந்த வாரம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது மேக்ரோ டேட்டாவில் இந்த வீக் வரக்கூடிய கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் அப்புறம் ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ஸோ இந்த டேட்டாவை பொறுத்து செகண்ட் ஆஃப்ல நெக்ஸ்ட் வீக் ஒரு சேஞ்சஸ் வரும் அதையும் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கலாக சொல்லியிருக்கிற விஷயம்னு பார்த்தா இந்த வாரம் வந்து வந்த இந்த பீரிஷான கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலாக சொல்லுது ஸோ மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் நியூஸ் பாசிட்டிவாக அமைஞ்சுது அப்படின்னா அந்த பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுலேருந்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு கப்புல் ஆஃப் வீக் சப்போர்ட் லெவல் பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுலேருந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது கம்பல்சரி சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பியோர்ட் லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா நிஃப்டி வந்து தொடர்ந்து ஒரு நாலு நாட்களா இந்த வாரத்துல நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்கு ஸோ இதுல நமக்கு இந்த வாரம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் ஹை போயிட்டு பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற லோவை கட் பண்ணாம பத்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படிங்கிற க்ளோசிங்கை நமக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த கிளோசிங்கை வச்சு பார்க்கும்போது பத்தாயிரத்து ஐநூற்றி நாற்பது ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாகவும் எண்பத்தி ஏழு செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் பத்தாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது முதல் ரெசிஸ்டன்ஸ் பத்தாயிரத்தி அதை கட் தொண்ணூற்றி ரெசிஸ்டன்ஸ் பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நாலு நாட்களாக நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல புல்லிஷ் கொடுத்துருக்கு ஸோ இந்த வச்சு இந்த வாரம் இந்த வாரம் தொடர்ந்து ஒரு நல்ல பீரி ஷ்கேண்டில் தான் பதிவு செஞ்சிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணோன்னா இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு ஓப்பனான பேங்க் நிஃப்டி இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தேழு வரைக்கும் ஹை போயிட்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற க்ளோஸிங்கை கொடுத்துருக்கு அதை வச்சு பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினேழு தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது முதல் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஏழு

ஐஓசியில் the board will consider a share buyback on December 13. இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஜெட் Airwaysல, ஸ்டில் ஐசிஆர்ஏ ஏ கிரேஸ் ஜெட் ஏர்வேஸோட லாங் டர்ம் ரேட்டிங்கை சின்னு கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா தன்னோட நைன் ஹண்ட்ரட் அண்ட் crore வந்து issuing based த்ரீ கம்ப்ளைண்ட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கார்பரேட் ஆக்ஷனில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்டர் வில் கீப் அண்ட் ஐ ஆன் ஸ்டாக் சச் ஆஸ் பிஎஸ்சி அதில் நெஸ்டெல் அண்ட் ஐடிஎஃப்சி பேங்கோட மீட்டிங் டிஸ்கஸ் வந்து டிவிடெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்குது அடுத்தது மணப்புறம் ஃபினான்ஸ் வந்து தன்னோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ரைஸிங் பண்ணுற பிளானுக்கான மீட்டிங் டிஸ்கஷன் இருக்குது டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனி அவங்க வந்து பைபேக் டிஸ்கஷன் கொடுக்கறதுக்கான ஃபோக்கஸ் போயிட்டுருக்கு இது எல்லாமே வந்து இந்த வாரம் கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு தெரிய தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேனா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு கம்பல்சரி மார்க்கெட் வந்து உருது ஃபண்டமெண்டல் போக்கில் தான் போகும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேணாம் ஸோ நமக்கு வ லெவன்த் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வரப்போகிற நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கறத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்போ டெக்ஸ்ட்டோ பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்திங்கன்னா ரொம்ப நன்றி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் have a happy weekend இந்த week உங்களுக்கு mm -hmm. profitable அமைய வாழ்த்துக்கள் நன்றி